ரஜினி சார் கூட நடிக்கீங்களா? ஏன்னா நீங்க சிவாஜி படத்திலேயே அதுல வில்லனா நடிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க. கூலி வந்துருச்சு இன்னைக்கு ஆன் போர்டு இல்ல சார், கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க நீங்க, அந்த காவி சட்டைக்காரா நடிக்க போறதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சு இருக்க, நடிக்கீங்களா? வெற்றிமாறன் மாதிரி பா, ரஞ்சித் மாதிரி, மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜயாணி வந்து எப்பவுமே ஒரு மூடியா ரியாக்ஷன்ஸ் வந்து பெருசா வராது, வெளியே வந்து அவ்வளோவா வெளிக்காட்டிக்க மாட்டார். ராஜா சாங் ஒன்று வருது, ஏற்கனவே ஒரு காப்பிரைட் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கு. வரிகள் அதுதானா இசை தானா, எது வந்து இன்னைக்கு ஒரு கான்ட்ரோவர்சி பெருசா ஓடிட்டு இருக்கு? பொண்டாட்டி பெருசா புருஷன் பெருசான்னு கேட்டா ரெண்டு பேரும் தான் சார். கிசு கிசுக்கு பதில் சொல்லுங்க. கிசு கிசுக்கு நான் வாங்கலாம், மேல அதை பேசுவோம். சார் நீங்க தான் சார். ஆமாம் சார். சார் வாழ்த்துக்கள். 45 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கீங்க, 45 வருஷம் இப்பவும் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ஒரு 3 படம் மாத்திரம் நீங்கள் நடிக்கீங்களா இல்லையான்னு ஒரு சின்ன தெளிவு வேணும். முதல் படம் இந்த என்னமா கண்ணு, உங்கள் ஃபேமஸான வசனம். ரஜினி சார் கூட நடிக்கீங்களா? ஏன்னா நீங்கள் சிவாஜி படத்துலேயே அதில் வில்லனாக நடிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒன்று. அப்புறம் ஹிந்தியில் சல்மான்கானுக்கு வில்லனாக நடிக்கீங்களா? அப்புறம் முக்கியமாக கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க, நீங்கள் அந்த காவி சட்டைக்காரராக நடிக்க போகிறதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சு இருக்க, நடிக்கீங்களா? இந்த 3 விளக்கம் கொடுத்தீங்கன்னா போதும். இன்னும் ஏதாச்சும் கேள்வி இருக்கா பாருங்கள். எல்லாம் என்னன்னா, இன்றைக்கி இருக்கிற கார்பரேட் கம்பெனியில் ஒவ்வொரு விஷயம் அவங்க தான் சொல்லணும், இல்லை தனஜன் சார், அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும். அதனால் ஊடகமாக சொல்ல, நீங்கள் ஏதாச்சும் கிசு கிசு மாதிரி எழுதிக்கலாம் ஒழிய, ஏன் வாயிலேருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது. அதனால்தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியறதில்ல. இந்த கூலி வந்துருச்சு இன்றைக்கி ஆன் போர்டு இல்லை சார். ஆமாம், கூலியில் ரஜினி சார் படம் நடிக்கிறேன், அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மீதி கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தான் சொல்லணும், நானாக முந்திரி கொட்ட மாதிரி சொல்ல முடியும். இல்லை அக்ரிமெண்ட் இருக்குது, அவங்க இப்போ தேவையில்லாமல் நம்ம மேலே கேஸ் போட்டிருப்பாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஆ விஜய் எதுங்க, அதுதான் அக்ரிமெண்ட்டு, அதுதான் அக்ரிமெண்ட்டு. இல்லை அவங்க சைட்லேருந்து அவங்க சைட்லேருந்து வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அக்ரிமெண்ட். ஆ எதுங்க அப்படியே நடிச்சாலும் நல்ல என்னுடைய நண்பன் இப்ப இல்ல, மணிவண்ணன் மாதிரி ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே எடுப்பாங்க. இல்ல விஜய் மில்டன் சார் வந்து அப்படியே எடுக்கிற அப்படின்னு கூட ஓகே. வெற்றிமாறன் மாதிரி பா, ரஞ்சித் மாதிரி, மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சார், சமீப நாட்கள் நிறைய படங்கள் விஜய் ஆண்டனி சார் பார்த்துருக்கோம், வேறு வேறு ஷேட்ஸ். பட் அவரை தான் காஸ்ட் பண்ணணுன்ற ரீசன் என்ன, இந்த படம் என்ன சொல்ல வருது ஆக்சுவலாக விஜய் ஆண்டனி அவரை வச்சுக்கிட்டு? இல்லை ஆக்சுவலாக விஜய் ஆண்டனி சார் தான் இந்த படத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த படம் வந்து ஒரு விஜயாணி வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு மூடியாக ரியாக்ஷன்ஸ் வந்து பெருசாக வராது, எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், வெளியே வந்து அவ்வளோவா வெளிக்காட்டிக்க மாட்டார். ஸோ அது வந்து நடிக்க தெரியாதுன்னு நிறைய பேர் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க சார். ஆக்சுவலாக அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயன்றது வந்து எங்களுக்கு தான் தெரியும். 3 படத்தில் வந்து ஆக்சுவலாக ஸ்ரீதேவி மேடம்க்கு தான் வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு எல்லாம் நினச்சேன், ஆனால் கமல் சார் தான் கிடச்சிது. ஏன்னா அதுதான் ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஆக்டிங், அது கேரி பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம், அதை ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த படத்தில் வந்து விஜயாணி சார் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா இது வந்து ஸ்கோப்பே இல்லாத படம், ஒரு ஹேண்டிகேப்டாவோ கண்ணு தெரியாத ஆளாவோ வந்து நடிக்கிறது ஈஸி, அது வந்து ஈஸியாக 50% அந்த பாடி லாங்குவேஜோ இதே க்ரியேட் பண்ணிடும். இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு சாதாரண மனுஷன் அவனுக்குள்ளே ஒரு 1000 எமோஷன் இருக்குன்றதை வந்து ஃபேஸில் கொண்டு வர்றது தான் ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் ரோமியோவில் வந்து விஜயாணி வந்து மிக அழகாக நடிச்சிருந்தார், அது ப்ளூ சட்டை போட்டால் மட்டும் கண்ணு தெரிய மாட்டாங்க தான் என்னென்னு தெரியல எனக்கு. மற்றபடி சாரும் ப்ளூ சட்டை தான் போட்டிருக்காரு. ரோமியோ படம் உண்மையில் என்ன சொல்கிறேன், விஜயாணி கேரியரில் அவரோட சின்ன சின்ன நியூஆன்சஸ் ரியாக்ஷன்ஸ் வந்த பெஸ்ட் ஃபிலிம்னா ரோமியோ தான். மலைப்பிடிக்கிறவங்க வந்து அதுக்கும் அதிகமாகவே இருக்குது, நான் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ட் நம்புகிறேன். எஸ்பெஷலி ஒரு சீனில், ஒரு ரெஸ்டாரண்ட் சீனில் வந்து மேகா ஆகாஷும் விஜயாணியும் உட்காந்து பேசுகிற ஒரு லென்த்தி சீன் இருக்கும். அந்த சீன், இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன்னா அந்த சீன் தான். அந்த சீனை வந்து நம்ம நினச்ச மாதிரி சீனில் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டால் நம்ம பெரிய டைரக்டர்னு நினச்சேன். அது வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு, அதுக்கு ரெண்டு பேர் தான் காரணம். அப்படி இருந்துச்சு அந்த கெமிஸ்ட்ரி, ஒவ்வொரு டைலாகுக்கும் நடுவுலையும் எவ்வளோ. பாலாஜி சக்திகள் சொல்லுவார், 5 ரூபா கொடுக்குறது ஈஸி, 10 ரூபா கொடுக்குறது ஈஸி, 5.5 3/4
அப்படின்னு கேட்குறான்ல, அவனுக்கு கொடுக்கறது தான் கஷ்டம் அப்படிம்பார். அந்த சில்லற இருக்குல்ல, அந்த இன்பிட்வீன், அது வந்து ஆக்சுவலாக விஜயானி ஃபேஸில் அவ்வளோ வருது. விஜயானி சார், இந்த படத்தில் ப்ரொமோ ஒன்று போட்டாங்க டைரக்டர் நடித்த மாதிரி, அதில் ஒரு டைலாக் வருது, முதல் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் ஒரே மாதிரி நடிக்கிறாருன்னு. உங்கள் நண்பராக இருந்தாலும் எப்படி அந்த சீனை நீங்கள் விட்டீங்க, அவங்க கலாச்சிருக்காரு உங்களை? ஆல்மோஸ்ட் அதான் பண்ணுறேன் சார் ஆக்சுவலாக. இல்லை 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 இல்லை, ஐம் சாரி, இல்லை இல்லை, அதாவது ஆ சார், தேங்க்யூ சார். சார், நம்ம சச்சின் டெண்டுல்கரை பார்த்து யோ என்னையே ஆடுறேன் நம்ம தைரியமாக கேட்கலாம் சார், ஏன்னா அவர் எவ்வளோ ஆடுவார்னு உலகத்துக்கே தெரியும். அந்த மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அந்த சீனை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் அவருக்கு அனுப்பிச்சதே அதுதான், சார் இது வேணுமா, ஏன்னா ஊரில் இருக்க எல்லா மடையங்களும் உங்களுக்கு வந்து நடிக்க தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து நீங்களே வந்து சார் எனக்கு நடிக்க தெரியல சார், எனக்கு வராது சார், நான் வந்து ஒரு இன்ஜினியர் தான் சார், மியூசிக் வராது, நீங்களாம் சொல்லிக்கிறீங்க சார், ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றது எனக்கு தெரியும், அப்படி சொல்லாதீங்க வெளியே. இந்த படத்தில் அதை நம்ம சொல்லணுமா வேணாமா நீங்கள் டிசைட் பண்ணுவேன், தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு அவர் தான் சொன்னார் சார். அதான் நான் நேச்சுரலாக இருக்கேன் சார், எனக்கு கோவம் தான் எப்படி இருக்கும், நான் சிரிச்சா எப்படி சிரிப்பேன், நான் காமெடி பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி. நான் இதான் எனக்கு தெரியலன்னு சொல்கிறேன்னா, மைக்கேல் மேனன் காமராஜன் ஒரு படம் பார்த்தேன் சார் ஆக்சுவலாக, அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தெரியும்னு சொல்கிறது வந்து தவறு ஆக்சுவலாக. ஸோ அது வந்து வேறு. நான் மியூசிக் சைடில் கூட நீ இன்றைக்கும் யார் கேட்டாலும் தெரியாதான் சொல்வேன் நான், ஏன்னா நான் சிம்பனி ராஜா சாரோட கம்போசிஷன், அவரோட ரீ ரெக்கார்டிங் பேட்டர்ன் அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் வந்து சொல்கிறேன். இப்போ தெரியலன்னு சொல்கிறது ஒன்றும் தவறு இல்லை சார், தெரியலன்றதுக்கான முதல் அது எதுக்கான முதல் ஸ்டெப்புன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு. சின்ன ஒரு குழந்தைத்தன்மை நம்மக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக, எப்போவுமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்படியே ஒன்று போர் அடிச்சிடும் வாழ்க்கையே. இப்போ தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது லைஃப்பில், ஒன்றுமே இல்லை. தெரியலன்னு போது அது என்ன, இந்த எதுக்கு நீங்கள் படத்தை பார்க்க வரீங்க, உங்களுக்கு தெரியல பணம் பார்க்க வரீங்க ஆக்சுவலி, நாளைக்கு எதுக்காக நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகிறீங்க, தெரியலன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறீங்கிற மாதிரி என் லைஃப்லேயும் என் கேரியர்லேயும் என் நடிப்புலையும் மியூசிக்லேயும் லைஃப் எல்லாத்துலேயுமே வந்து தெரில அப்படின்ற விஷயத்தை பர்பஸ்ஃபுல்லாக இல்லாமல் தாட் ப்ராசஸில் வித்தியாசமாக அப்ளை பண்ணி பார்க்குறேன். நல்லாயிருக்கு, சின்ன ஒரு க்ரோத் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன், குழந்த மாதிரி இருக்கேன் இந்த வயசுலையும், அந்த தாட் எனக்கு இருக்குன்றதுனால தெரியலன்றதுக்கு டேர்ம் அதான் சார் ஆக்சுவலி. தாட் ப்ராசஸ்ல தெரியலன்னு சொல்றீங்க, ஆமாம், பட் உங்க சாங்ஸ்ல வந்து ஒரு கேட்சி ஃப்ரேஸ் ஒன்று நீங்களே கொண்டு வருவீங்க, அந்த கேட்சி ஃப்ரேஸ் பெரிய ஹிட் ஆகும். அது அது வச்சுதான் ஒரு கேள்வியை, இந்த கேட்சி ஃப்ரேசஸ் வரிகள் அதுதானா இசை தானா, எது வந்து இன்னைக்கு ஒரு கான்ட்ரவர்சி பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு, யாருமே ஸ்ட்ரைட்டா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க, ரெண்டு கண்ணும் தேவைன்றாங்க, ரெண்டு கையும் தேவைன்றாங்க, யாராவது ஒருத்தர் கட்ரோட்டா இதுதான்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு தயங்குறாங்களா, இல்ல எது உண்மை? இந்த விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவின் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா ஆக்சுவலா, அதுல ரெண்டுமே கட்டி பிடிச்சிட்டு இருக்கும், இசையும் பொண்டாட்டி புருஷன் மாதிரிங்க ஆக்சுவலா. ஒரு இதுல பொண்டாட்டி பெருசா புருஷன் பெருசான்னு கேட்டா ரெண்டு பேரும் தான், உறவு தான் முக்கியம் ஆக்சுவலி. ஒன்று தாண்டி ஒன்று, வெறும் சிம்பனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான், படத்தில் ரீரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான். ஸோ பாட்டுன்னு வரும்போது அதில் வந்து கண்டிப்பாக லிரிசிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது, எல்லாம் சேர்ந்தது தான். ஏதோ சின்ன விஷயத்தில் ஏதோ சொன்ன விஷயத்த பெருசாக தவறுதலாக புரிந்து பரப்பப்பட்டுருக்கு, ஆனால் அதை கிரியேட் பண்ண ரெண்டு பேருக்குமே தெரியும், ராஜா சாருக்கும் தெரியும், வைரமுத்து சாருக்கும் தெரியும், அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. நிறைய பேர் இங்கே கன்ஃபியூஸ் ஆகி அதை பற்றி ஒரு வதந்தி கிளப்பிட்டு இருக்காங்க, நம்ம கூலாக இருக்கலாம் தப்பு இல்லை. வழக்கமாக என்னை ஒருத்தர் கேட்பார், அவர் நீங்கள் தானா ஆக்சுவலாக, நீங்கள் தானா, அவரை காணமே நினச்சிருந்தேன், நீங்கள் தானா, இல்லை ஒருத்தர் அவர் வந்திருக்காரு அன்றைக்கி, யார் வர்றதுன்னு வரல, என்னடா அவர் காணமேன்னு பார்த்துட்டு இருந்தேன், இதை கேட்டீங்கன்னு ஒரு கேள்வி. ஆமாம் ஆமாம், ம் ம் ம், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இருக்காங்க, பிடிக்காதப்போ பிரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளோதான் மேட்ரு, அதில் ஒன்றும். அவங்க வந்து அன்னிலேருந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க வச்சுக்கோமே, அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, இந்த நாள்லேருந்து நம்ம வேறு மாதிரி வாழ்ந்து பார்க்கல, நண்பர்களாக மாறிடுறாங்க, புருஷன் பண்ணுறதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க, அதான் நான் சொல்லி புரிஞ்சுச்சுங்க. இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரமணா சார், ரமணா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. ஆமாம் சார், டைரக்டர் தான். ஆ ஆ ஆமாம் ஆமாம், ஆ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகம் சார், நிறைய ஆர்டிஸ்ட் குவாலிட்டி, ரொம்ப நிறைய டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க. விஜய் மில்டன் சாரோட கேமரா ஒர்க் பார்த்தீங்களா, ஆக்சுவலி நானே ஃபஸ்ட் டைம் கீழேருந்து பார்க்குறேன், இந்த ட்ரெய்லர் நான் பார்க்கல, எட்டு காட்டில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், எனக்கே திடீர்னு இந்த கதையில் இருந்த எனக்கே இது வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு, பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் அப்படின்ற விஷயத்தில் வந்து இந்த படம் அவங்களுக்கு பெரிய வெற்றியை தரும் நம்புறேன். ரமணா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. எஸ் சார், எஸ் மறுபடியும், அதாவது டைரக்டராக இருந்து நடிக்கிறாயிட்டீங்க இல்லையா, இப்போ மறுபடியும் வந்து நீங்கள் டைரக்ஷன் பண்ணணும், நாம் சேர்ந்து பண்ணணும்ன்ட்டு விஜய் ஆண்டனி சார் சொல்லிட்டார்,
இப்போ நீங்கள் மறுபடியும் டைரக்ஷன் பண்ண வந்தால் அவருக்கு என்ன மாதிரி கதை வச்சுருக்கீங்க, என்ன மாதிரி கேரக்டர்கள் கொடுப்பீங்க? இப்போ தான் முதல் முறையாக அவர் என்கிட்ட நானும் ரொம்ப பழகலை. கொஞ்சம் கடந்த ஒரு 3 வருடமாகவே நானும் விஜயாண்டனியும் கொஞ்சம் நெருங்கி தான் பழகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் மூலமாக அவரோட நான் ட்ராவல் பண்ணுறது, அவரோட இருக்கிறது, அவரோட பேசுறது, சினிமாவை தாண்டி நிறைய நாங்கள் ரெண்டு பேரும் பேசுறது அப்படின்ற நிறைய சந்திப்புகளும் நிகழ்வுகளும் நடந்திருக்கு. இதனோட கலெக்டிவாக, அதாவது வந்து ஒரு ஒரு ஹீரோவா, ஒரு மியூசிக் டைரக்டரா, ஒரு ப்ரொடியூசரா, ஒரு சக மனிதனா, ஒரு வெற்றி தோல்களை சந்தித்த ஒரு போராளியா, இது எல்லா சார்ந்துமே அவரோட எனக்கு ஒரு 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 குறிப்பிட்ட காலம் அவரோட நான் கடந்திருக்கேன். இதனோட பிரதிபலிப்பாக அந்த கதை இருக்கும். விஜயாண்டனி சார், போன ஆடியோ லான்ச், அதாவது ரோமியோ படத்தோடைய ஆடியோ லான்ச்ல வந்து ஏதாவது ஒரு கிசு கிசு கிளப்பணும் அப்படின்னு சொன்னீங்க, இதுல எதுவும் இல்லையா? நீங்க ட்ரை பண்றீங்களா? அதாவது நான் டைம் தரேன், 5 நிமிஷம் வெயிட் பண்றேன். இங்கே கொஞ்சம் நீங்களா வெயிட் பண்ணீங்கன்னா நானும் வெயிட் பண்றேன். ஏதாவது கடினமா முயற்சி பண்ணி ட்ரை பண்றீங்க? சரி, அப்போ நான் சார் பண்ணணும் சார். சலீம் 2 வரப்போகுது ஃபியூச்சர்ல, கதை எழுதிட்டு இருக்கேன் சார். கிசு கிசுக்கு பதில் சொல்லுங்க. வெறும் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் எடிட் பண்ணிக்கலான்ற மாதிரி இப்போ வந்து படம் பண்ணுற ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி க்ரோத் இருக்குது. இதை நீங்கள் கிசு கிசுன்னு வேறு எழுதிக்கிங்க.